co-powered by Best Lean for all joint pains. Green Milk Hair Oil, Green Milk Luxury Soap, Green Milk Pain Oil. ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீமதே ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்க பரபிரமணே நமக. ஸ்வஸ்திக் டிவி .com வாயிலாக இந்த மாத அக்டோபர் மாத பலாபலன்களை பார்த்து கொண்டிருக்கும் மேஷராசி அன்பர்கள் அத்தனை பேரையும் அடியேன் நமஸ்கரிக்கிறேன். இந்த மாதம் எப்படி 31 நாளும் என்ன செய்யும்? 1/10/2021 முதல் 31/10/2021 முடிய உள்ள மாத ராசி பலாபலன்களை இப்போ நாம் பார்த்துட்டுருக்கோம். எப்போவுமே நாம் அந்த கிரகத்துடைய சுழற்சியை பார்த்து பலாபலன்களை தெரிஞ்சுன்றதுக்கு முன்னாடி ஒரு ஜாதகத்தை நாம் ஆய்வுக்கு எடுத்துப்போம். ஒரு சிலர் இதை நாம் அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஒரு சிலர் வாழ்க்கையில் பற்று திருந்துவா, ஒரு சிலர் விரக்தியாகி ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி திருந்தி முன்னுக்கு வருவோ, ஒரு சிலர் தகாத வேலையெல்லாம் செய்துட்டு கடைசியில் திருந்துவோ. சரி, இப்படிலாம் இருக்கிறது ஒரு மனுஷாளுடைய வாழ்க்கை. என்ன செய்கிறது? இப்போ நாம் பார்க்க போகிறது, கஷ்டப்பட்டு அடிபட்டு மற்றவாளுடைய ஏச்சு பேச்சுக்கு உள்ளாய் விரக்தியாய் போராட்டமே வாழ்க்கையாக வாழ்ந்து தன்னுடைய பகுதி வாழ்க்கையை போராட்டத்தில் முடிச்சுண்டு மீதி வாழ்க்கையை நல்லா செல்வத்தோடு இருக்கா பார்த்தீங்களா, அப்போ தான் அந்த குபேர சம்பத்தி யோகம் வருமா, ஜாதகம் வந்து A+ மாறிடும். இப்படிப்பட்ட ஜாதகம் எப்படி இருக்கும்? ஆரம்ப காலத்தில் பார்த்தா இவாளுடைய வாழ்க்கை சுபிட்சமே இருந்திருக்காது. அந்த 1-8 வயசுலேருந்து அம்மா அப்பா காலத்துலேருந்தே போராட்டமே வாழ்க்கையாக இருந்திருப்பாள். ஒன்றுமே புரியல, என்ன செய்கிறது என்ன போகிறது, கல்விக்கும் வழி இல்லை, ஏதோ படிப்பு அம்மா அப்பா சக்திக்கு தகுந்த மாதிரி படிக்க வச்சுட்டே இருப்பா, அதுலேயும் கொஞ்சம் மேன்மையாகி போராடி போராட்டமே வாழ்க்கையாக மேற்கொண்டு கல்வியை முடிச்சு அதற்கு பிறகு தன் யுக்தி புக்தியில் முன்னேற்றமாகி ஒரு உயர்ந்த நிலையை அடைகிறா பார்த்தீங்களா, இப்படிப்பட்டவா ஜாதகம் எப்படி இருக்கும் இதை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். இப்படிப்பட்டவா ஜாதகத்தில் புதன், சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 4 கிரகங்களும் பகை பெறாமல் இருக்கும். பகை பெறாமல் இருப்பது என்ன? அந்த பகை கிரகத்தோட சேராமல் இருக்கும். விதி பரலில் பூர்வ புண்ணியாதிபதியோட சம்பந்தம் ஏற்பட்டு அந்த பூர்வ புண்ணியாதிபதி பகை கிரகமாக இல்லாமல் இருப்பான். இது ஒரு புறம் இருக்க, அடுத்து அந்த நட்சத்திர பாதசாரத்தில் ஏதேனும் 2 கிரகம் பகை இல்லாமல் பரிவர்த்தனை பெற்றிருப்பான். இது ஒரு புறம் இருக்க, வர்க்கோர்த்தமயோகம் ஏதேனும் ஒரு கிரகம், வர்க்கோர்த்தமயோகம் ராசியிலையும் ஒரே இடத்துல அந்த நவாம்சத்திலையும் ஒரே இடத்துல இருந்தால் இதற்கு பெயர் வர்க்கோர்த்தம யோகம். இப்படி தான் நாம் எடுத்துக்கணும். இப்படிப்பட்டவா ஜாதகம் இப்படி தான் இருக்கும். இளமையில் போராட்டம், கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு வாழ்க்கை சந்தோஷமும் இல்லை துக்கமும் இல்லை, மிதமாக போயின்னு இருக்கு. குழந்தைங்க, குழந்தைங்களோட கல்வியை பார்க்க முடியல, ஏதோ வேலை ஓடின்னு இருக்கு. ஆனால் இவாளுக்கு அந்த யோகமானது மத்தியமில் இந்த 44 வயசுக்கு மேலே ஏற்படுது பார்த்தீங்களா, இதற்கு பெயர் தான் விதீத குபேர சம்பத யோகம்னு பேர். இப்படிப்பட்டவா ஜாதகத்தோட அமைப்பு இப்படி தான் இருக்கும். இவெல்லாம் நன்னாக இருக்கணும் அடியேன் பிரார்த்தனை. நாமளும் சில நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுண்டு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் மனம் தளராமல் போராடுறச்ச அந்த கஷ்டம் கஷ்டமாக தெரியாது. இப்போ நாம் பார்க்க போகிறது, நாம் சந்திராஷ்டமத்தை பார்க்கணும். மேஷராசிக்காராளுக்கு 9/10/11 9ஆம் தேதி 10ஆம் தேதி 11ஆம் தேதி சந்திராஷ்டமம். நாம் கவனமாக இருக்கணும். இந்த மாதம் ஆரம்பமே பூஷ நட்சத்திரத்தில்
சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் ஆரம்பம். அப்போது சந்திர பகவான் கடகத்தில் போய் உட்கார்ந்து அவர் ஆட்சி பெறுறார். இது கிரகத்துடைய சுழற்சி. நாம் பலாபலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி திதியை பார்க்கணும். திதியை அனுஷ்டிச்சா விதி மாறிப்போகும். இந்த அக்டோபர் மாதத்தில் என்னென்ன திதிகள், என்னென்ன விசேஷமான நாட்கள்னு நாம் பார்க்கணும். 31 நாட்களில் என்னென்ன திதிகள் இப்போ பார்க்க போகிறோம். 4 தேதி திங்கக்கிழமை சோமவார பிரதோஷம். சிவபெருமானுடைய கோயிலுக்கு போய் நந்தீஸ்வர பகவானை சேவிச்சுட்டு வாங்க. அடுத்து புதன்கிழமை 6 தேதி மகாலய அமாவாசை. இது ரொம்ப விசேஷமான அமாவாசை. இந்த அமாவாசையானது மறந்து போனவாளுக்கு மகாலய அமாவாசை. மேலை நாட்டில் இருக்கிறவாள்லாம் திதி காரியம் கொடுக்கலேன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளை விட்டுட்டு யார் வேணால் வைகுண்டம் போயிருக்கலாம். அம்மா அப்பாவாக இருக்கலாம், தாத்தா பாட்டியாக இருக்கலாம், தான் பெத்த குழந்தையாக இருக்கலாம், கவலைப்பட வேண்டாம். இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு பசுக்களுக்கு உதவி பண்ணுங்க. பசுக்கள் சாப்பிடக்கூடிய பச்சை கறிகாய்கள் 32 இருக்கிறது. காய் 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 காயின்னு இருக்கும். கத்தரிக்காய், வாழைக்காய், வைகுண்டம் போனவாளுக்கு வாழைக்காய் விசேஷம், அகத்திக்கீரை விசேஷம். இந்த 32 வகையான பச்சை கறிகாய்களையும் நறுக்கி 16 வகையான பழங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து, வாழைக்காய் சேர்த்து, அகத்திக்கீரை சேர்த்து, வாழை இலையில் வச்சு 6 வகையான சாதம், கவளை சாதம் பண்ணி வாழை இலையில் சேர்த்து இதை பசுக்களுக்கு தாங்கும். சகலவிதமான பாவ தோஷமும் விலகும், நம்மளை பிடிச்சிருக்கக்கூடிய கஷ்டமும் விலகும், கடனும் விலகும், மனசில் அமைதி கிடைக்கும், அந்யோன்யமான வாழ்வு உண்டாகும், மகிழ்ச்சிகரமாக இருக்கும். இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு பிதர்களாகிய முன்னோர்கள் ஒரே இடத்துல கூடுவா. 33 கோடி தேவர்களோட எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அருள் பாலிக்கிறார். அமாவாசை அன்னைக்கு ஆலயத்தில் எல்லோரும் கீழே இறங்கி வர்றா நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு. இந்த நல்ல நாளில் நாம் கார்த்தால எழுந்து அருகாமையில் இருக்கக்கூடிய நதி, சரி இல்லையா, கங்கா, யமுனா, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி, துங்கபத்ரா, பிரம்மபுத்திரா, நதியில் 16 முறை தீர்த்தம் ஆடலாம். இல்லையா, சமுத்திரத்தில் தீர்த்தம் ஆடலாம். அல்லது நம்ம ஆற்றுல 16 சொம்பில் ஜலம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் துளசி சேர்த்து, அதோட கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்து, அதோட நாம் வன்னியலை சேர்த்து, பிறகு தீர்த்தம் ஆடுறச்ச 16 சொம்பையும் நம்ம தலையில் சேர்த்துக்கலாம். ஆற்றுல நிறைய பேர் இருந்தால் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஜலம் தலையில் சேர்த்துக்கலாம். சேர்த்துன்ட்டு பகவானை நாம் பிரார்த்திக்கணும். இந்த மகாலய அமாவாசையானது மிக மிக முக்கியமான அமாவாசை. பகலில் பசுக்களுக்கும் காகத்துக்கும் அன்னமிட வேண்டும். இரவில் பைரவருக்கு, நம்ம ஆற்றுல வளர்க்கக்கூடிய செல்லப்பிராணி ஒரு சிலர் வளர்ப்பா, எல்லாரும் வளர்க்குறதில்ல, அந்த பைரவருக்கு இரவில் சாதம் போடணும். நாம் மகாலய அமாவாசை அன்னைக்கு 6 ஆறு 10 2021 புதன்கிழமை, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதும்பா, மகாவிஷ்ணுடைய நாளான அன்றைய தினம் ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் கோவிலில் இருக்கக்கூடிய ஏராளமான பசுக்களுக்கு நிறைய கோமாதா வச்சுருக்கோம். பசுக்கள் நிறைய இருக்கிறது. பல ஆண்டு காலமாக நாம் பசுக்களை வைத்து பராமரித்து வருகிறோம். நிறைய கோமாதா வச்சுருக்கோம். அத்தனை பசுக்களுக்கும் 32 வகையான பச்சை கறிகாய்களும், 16 வகையான பழங்களும், 6 வகையான கவளைச்சாதமும், அகத்திக்கீரை, வாழைக்காய், வாழை இலையில் சேர்த்து பசுக்களுக்கு முன்னோர்களின் பெயரை சொல்லி சங்கல்பிச்சுட்டு சாப்பிட தர்றோம். இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அடியேனுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வைகுண்டம் போனவாளுடைய பெயர் நாமத்தை தாங்கோ, அவள் பரமிச்ச வைகுண்டம் போன தேதியை தாங்கோ, மற்றதெல்லாம் பகவான் பார்த்துப்பார். அவளுக்கு ஆத்மசாந்தி, நமக்கு மனசாந்தி, அவளே நம்ம ஆற்றுல எழுவோம், எல்லாம் பகவானுடைய கிருபை. இந்த மகாலய அமாவாசையானது மிக மிக விசேஷமான அமாவாசை. மகா ஆலயத்தில் அதற்கு தான் மகாலய அமாவாசைன்னு பேர் வந்தது. அன்றைய தினம்தான்
பகவான் அனுகிரகம் நமக்கு பண்ணுறார். தவறாமல் சந்நிதிக்கு போங்கோ, பகவான் பார்த்துப்பார். அடுத்து 9ஆம் தேதி சனிக்கிழமை சதுர்த்தி திதி, விக்னேஸ்வர பகவானை சேவிச்சுங்கோ. 11ஆம் தேதி ஷஷ்டி திதி, திங்கக்கிழமை முருகப்பெருமானை சேவிச்சுங்கோ. 14ஆம் தேதி வியாழக்கிழமை சரஸ்வதி பூஜை, குழந்தைகளுடைய புத்தகம்லாம் எடுத்து வச்சு நன்னா சரஸ்வதி தாயார் பாதத்தில் வச்சு ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு வாங்கோ. வச்சுட்டு அன்றைக்கி நல்லா சுண்டக்கடலையெல்லாம் பண்ணி 5 வகையான பதார்த்தங்கள் பண்ணி சரஸ்வதி தாயாரை நினச்சி குழந்தைங்களாம் நல்லா படிக்கணுமே பிரார்த்தனை பண்ணுங்கோ, எல்லாம் சரியாக நடக்கும். 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விஜயதசமி, ஒரு நேரம் சாப்பிட்டுட்டா நமக்கு தைரியம் தன்னால் வரும். விஜயதசமி அன்னைக்கு நடக்காத காரியத்தையும் 30 தேவிகள் இச்சாகிரியா ஞான சக்தியை நமக்கு தருவோம். 30 தேவிகள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சரஸ்வதி தாயார், பார்வதி தாயார், மகாலட்சுமி தாயார், அருள்வாளிப்போ. அடுத்து 16ஆம் தேதி சனிக்கிழமை ஏகாதசி திதி, அன்றைய தினம் ஒரு நேரம் பட்சண பலகாரம் சாப்பிட்டுட்டு எம்பெருமான தரிசனம் பண்ணுங்கோ, பகவான் பார்த்துப்பார். 18ஆம் தேதி மீண்டும் சோமவார திங்கக்கிழமை பிரதோஷ காலம், ஏதேனும் அருகாமையில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோயிலுக்கு போங்கோ, பானகம் சாப்பிடுங்கோ, சகலவிதமான பிரச்சனைகளும் நமக்கு தீரும். 20ஆம் தேதி பௌர்ணமி, அருகாமையில் இருக்கக்கூடிய அம்பாள் கோயிலுக்கு போங்கோ, தாயார் சன்னதிக்கு போய் மகாலட்சுமி கோயிலுக்கு போகலாம், பார்வதி கோவிலுக்கு போகலாம், பார்வதி தாயாரை சேவிக்கலாம், சரஸ்வதி தாயாரை சேவிக்கலாம். மண் அகல் விளக்கு நல்லெண்ணெய் இட்டு விளக்கு போடுங்கோ, அத்தனையும் பகவான் பார்த்துப்பார். 24ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி, ஞாயிற்றுக்கிழமை விக்னேஸ்வர பகவானை சேவிச்சுட்டு வாங்கோ, அத்தனை பிரச்சனைகளையும் இறைவன் தீர்ப்பார். மறக்காமல் 6ஆம் தேதி வரக்கூடிய மகாலய அமாவாசை, மிக மிக விசேஷமான அமாவாசை. அன்றைய தினம் பிதற்கள் நினச்சி, பிதற்களுடைய சாபம் நீங்க வேண்டி, கடன் தீர வேண்டி நாம் பசுக்களுக்கு உதவி செய்வது அவசியமான ஒன்று. இப்போ நாம் மாத ராசி பலாபலன்களை பார்ப்போம். இப்போ நாம் பார்க்குறச்ச மேஷராசிக்கார ஆளுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல, ஏன்னா சந்திரன் சுகத்தில் இருந்தாலும் அவா அப்படியே மெல்ல மெல்ல நகர்ந்து பூர்வ புண்ணியத்துக்கு வர்றா. இது ஒரு பெரிய விசேஷமான நல்ல நேரம்னு சொல்லலாம். வாக்கில் ராகு இருந்தாலும் அந்த கிரகத்துடைய பார்வை ரொம்ப பலமாக இருக்கிறதுனால 9ஆம் தேதி 10ஆம் தேதி 11ஆம் தேதி மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரையிலும் கொஞ்சம் மிதமாக இருந்தாலும், 12ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரையிலும் மிக அற்புதமாக இருக்கும். கேட்ட நிலையில் நல்லதை இறைவன் நடத்தி வைப்பார். தொழில் பண்ணுறவாளுக்கு மிக மிக சிறப்பான இந்த அக்டோபர் மாதம்னு சொல்லலாம். அது மட்டுமல்லாது 21ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரையிலும் எதிர்பாராத ஒரு திருப்பு முனையான ஒரு மாதம்னு சொல்லலாம். பல பல சிக்கல்கள் இருந்தாலும் அத்தனை சிக்கல்களையும் பகவான் தீர்த்துருவார். அது மட்டுமல்ல, தனாதிபதியான சுக்கிரன் அவர் அட்டமத்தில் கேதுவோட சம்பந்தப்பட்டிருந்தாலும் வாக்குஸ்தானத்தை பார்க்குறார். எப்போவுமே சுக்கிரன் தன்னுடைய 7ஆம் பார்வையை பதிய விட்டு வாக்குஸ்தானத்தை பார்ப்பதும், குரு பகவானோட சனி பகவானோட சேர்க்கை நன்னா இருக்கிறதும், இப்படி எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளையும் இறைவன் தீர்த்து வைப்பார். கவலைப்பட வேண்டாம். சந்திரனுக்கு குருவுக்கும் பார்வை இருக்கிறது. எப்போவுமே இந்த குரு சந்திர பார்த்துண்டாலே இது கஜகேஸ்வர யோகம். அவர் ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தாலே குருச்சந்திர யோகம். மிதுன குருச்சந்திர, மிதூத குருச்சந்திர யோகம், மிதுன குருச்சந்திர யோகம், இப்படிலாம் நல்ல ஒரு வாய்ப்புகளை பகவான் தர்றார். இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு கிரகத்தின் சுழற்சி மிக நன்னா இருக்கிறதுனால எந்த விதமான ஒரு சிக்கலையும் இறைவன் உண்டு பண்ண மாட்டார். எதிர்ப்புகள் கொஞ்சம் வரத்தான் செய்யும். கொஞ்சம் ஒரு அனுபவமான மாதமாக இந்த மாதத்தை நாம் எடுத்துக்கணும். எவ்வளோதான் சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனையும் இந்த மகாலய அமாவாசை உங்களுக்கு தீர்த்து வைக்கும். மறக்காமல் தாங்கள் மகாலய அமாவாசையை அனுஷ்டிக்க வேண்டுமாய் அடியேன் பிரார்த்தனை. இப்போ நாம் இந்த மாத ராசி பலாபலன்களில் உங்களுக்கு எப்படின்னு பார்த்துட்டுருக்கோம். கிரகத்தின் சுழற்சி ரொம்ப நன்னாக இருக்கிறதுனால 9 கிரகத்தில் 6 கிரகத்தின் சுழற்சி உங்களுக்கு ஆதரவாக நிற்கிறதுனால 100%க்கு 91%
பூரண பரிபூரண சம்பூரண பலன்களை பகவான் தர்றார். 100% 91% நல்ல வாய்ப்புகளையே இறைவன் உங்களுக்கு கொடுத்துட்டுருக்கார், கொடுக்க போகிறார். இப்படியாக உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் 1, 5, 8, 9. ஓம் நமோ நாராயணாய.